குத்துச்சண்டை வீரர், காத்திருந்த பகை, வளர்ந்து வீழ்ந்த ஆம்ஸ்ட்ராங்கின் கதை. சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மகன்தான் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங். ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த இவர் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர். இந்த சமயத்தில் பூவைமூர்த்தி உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தார். இவர் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பில் ஆம்ஸ்ட்ராங் பணியாற்றினார். பின்னர் அதிலிருந்து விலகி ஆதி திராவிட மக்களுக்காக தனியாக போராடி வந்தார். இதனால் ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி எப்போதும் இளைஞர் பட்டாளம் இருக்கும். சில ரவுடிகளின் தொடர்பும் கிடைத்தது. இந்த செல்வாக்கு காரணமாக 2006 99வது வார்டில் கவுன்சிலராகவும் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து 2007 பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து நேரடியாக தமிழக தலைவரானார். இதே வேளையில் ரவுடி பாம் சரவணனின் சகோதரர் ரவுடி தென்னரசுவை பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை செயலாளராக நியமித்தார். ரவுடி தென்னரசுவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் யார் பெரிய ரவுடி என்ற போட்டி இருந்தது. இந்த சூழலில் ஆற்காடு சுரேஷ் கும்பல் தென்னரசுவை கடந்த 2015 வெட்டி கொன்றது. இதனால் ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஆற்காடு சுரேஷ் கும்பலுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியது. சென்னையில் ஆற்காடு சுரேஷ் கும்பலை எங்கு கண்டாலும் போட்டு தள்ளும் முனைப்பில் ஆம்ஸ்ட்ராங் தரப்பு இருந்தது. இதனிடையே சில மாதங்களுக்கு முன்பு நிலம் தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆற்காடு சுரேஷுக்கு நேரடி பகை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆருத்ரா நிறுவனம் 2000 அளவுக்கு முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று ஏமாற்றிய விவகாரத்தில் பலரும் அந்த பணத்தை வாங்கி தரும்படி ஆம்ஸ்ட்ராங்கை அணுகியுள்ளனர். ஆருத்ரா நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜசேகர் ஆம்ஸ்ட்ராங்கின் நண்பர் என்பதால் பணத்தை திருப்பி வாங்கித்தர முயன்றுள்ளார். இந்த தருணத்தில் ஆற்காடு சுரேஷ் ராஜசேகருக்கு ஆதரவாக பேசி பணத்தை யாருக்கும் திருப்பித் தர வேண்டாம் என்று கூறி தடையாக இருந்துள்ளார். இந்த சம்பவமும் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆற்காடு சுரேஷுக்கு இடையே பகையை மேலும் வளர்த்துள்ளது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தென்னரசு கொலைக்கு பழிவாங்கும் விதமாக அவரின் நண்பர்கள் ஒற்றைக்கன் ஜெயபால் உள்ளிட்டவர்கள் ஆற்காடு சுரேஷை பட்டினப்பாக்கத்தில் வெட்டி கொன்றனர். இதன் பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் தென்னரசுவின் சகோதரர் சரவணன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு ஆற்காடு சுரேஷின் கொலையில் சாட்சியாக இருந்த மாதவன் என்ற ரவுடியும் ஜாம் பஜாரில் கொல்லப்பட்டார். இதுவெல்லாம் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலுவுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த 1 காலமாக ஸ்கெச் போட்டுள்ளார். பின்னர் ஆற்காடு சுரேஷின் பிறந்த தினமான நேற்று முன்தினம் பகையை முடித்துள்ளனர். சென்னை சில்சின் பெருமை மிகு ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிகு ஆடி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமாலின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி.